வெல்கம் டு என் சமையல் கலை. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் இட்லிக்கு எப்படி ஒரு சுவையான ஒரு சாம்பார், இட்லி சாம்பார் எப்படி வைக்கலான்னு செய்து காட்ட போகிறேன். இதில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் ரொம்ப குயிக்காகவும் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு வாணல் வச்சுக்கோங்க. வாணல் காஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கால் ஸ்பூன் வெந்தயம் மூணையும் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும், அதிகமாக வேணாம். ஒரு கால் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பில்லை, ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம், இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த சாம்பாரில் பார்த்திங்கன்னா நமக்கு பருப்பு இல்லாமல் அதே இட்லி சாம்பார் மாதிரியே நம்ம இதில் பருப்பு சேர்க்கலன்னு யாருக்குமே தெரியாது, அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இந்த போல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஓரளவு வெங்காயம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி உங்களுக்கு ஒரு தக்காளி போதுன்னா கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நான் ரெண்டு சேர்த்துருக்கேன். ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் டிஃபன் சாம்பாருக்கு நல்லா இருக்காது. தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் நம்ம டக்குன்னு ரொம்ப ஈஸியாக வைக்கலாம். கஷ்டமே இல்லாத ஒரு சாம்பார், அதே நேரத்தில் நம்ம பருப்பு சேர்க்கலன்னு யாருக்குமே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வதங்கிடுச்சு. அதில் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக பொடிசாக அது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா அலசிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இதில் கத்திரிக்காய் சேர்க்காமலும் நம்ம செய்யலாம். கத்திரிக்காய் இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் இல்லாமல் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்து கூட செய்யலாம், அதுவும் இதே டேஸ்ட்டோடு தான் இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்துட்டு இன்னும் காய் போட்டு செய்யணும் அப்படின்னா இதில் கேரட் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க போகிறதில்ல, அதனால் கத்திரிக்காயை கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம். கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது வீட்டில் நான் சாம்பார் பொடி நுணுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இந்த பொடி இல்லைனாக்கா நீங்கள் வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அதே மிளகாய் பொடியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு இதில் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற வீட்டில் அரைச்ச அந்த மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் பொடி சேர்க்குறப்போ நமக்கு வந்துட்டு இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த சாதா மிளகாத்தூளே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் லைட்டாக நம்ம இதை போல் எண்ணெயில் பரட்டி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் 4 பேருக்கு தேவையான அளவு செய்துட்ருக்கேன். தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, ஃபஸ்ட்டில் நான் கம்மியாக தான் உப்பு சேர்த்தேன், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா இட்லி மாவு. பருப்புக்கு பதில் இட்லி மாவு நம்ம கொஞ்சம் கரைச்சி இதில் ஊற்ற போகிறோம். 1 கரண்டி இட்லி மாவு போதும். அதிகமாகவும் போட்டோம்னாக்கா நமக்கு அது ரொம்ப கொழக்கொழப்பு தன்மையோடு அந்த சாம்பார் நல்லா இருக்காது, அதனால் ஒரு கரண்டி அளவு போதும். அதை போல் தண்ணி ஊற்றி கரைச்சிக்குங்க, கட்டியாக ஊற்றாமல். தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு ஊற்றுறப்போ அது நமக்கு கட்டியாகாமல் இருக்கும்.
இப்போ சாம்பார் நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு அந்த கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. கத்திரிக்காய் வெங்காயம் இந்த களி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டேன். நம்ம கலக்கி வச்சிருக்க மாவை அதல சேர்த்துக்கலாம். இந்த இட்லி மாவுக்கு பதில் நீங்க கடலை மாவு அப்படி இல்லனாக்கா வெறும் அரிசி மாவு இத போல கூட கொஞ்சம் கரைச்சு அதல சேர்த்துக்கலாம். ஆனா இட்லி மாவு ஊத்துறது தான் நல்லா இருக்கும். கடலை மாவு கொஞ்சம் கொழகொழப்பு தன்மையோட இருக்கும். இப்போ இது நல்லா கொதி வரட்டும் ஒரு 2 நிமிஷம். இது கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொதிச்சிட்டு இருக்கு நல்லா. ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். நமக்கு அதே பருப்பு சேக்கலன்ற இது தெரியாத அளவுக்கு நமக்கு இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சாம்பார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். ஒரு டைம் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நன்றி. சமையல் கலை வீடியோக்களை உடனுக்குடன் காண வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.